கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா பயிற்சி தாள் 8 இயற்கணிதம் அழகு 3 பலவுள் தெரிவு செய்க பின் வருவனவற்றுள் எது இயற்கணித முற்றொருமை அல்ல முத எது இயற்கணித முற்றொருமைன்னு தெரியணும் இல்லீங்களா அதுக்கு முன்னாடி நமக்கு முற்றொருமை இங்க பாருங்க முற்றொருமைனா என்ன அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் புரியுதாடி கண்ணு என்ன முற்றொருமை அப்படினா என்ன இங்க பாருங்க ஒரு சமன்பாடு அதிலுள்ள மாறிகளின் m மதிப்பிற்கும் பொருந்துமாறு இருக்குமானால் இது சமன்பாடு இல்லையா புரியுதுங்களா இப்போ இந்த ரெண்டும் LHS RHS இடது கை பக்கம் வலது கை பக்கம் மாறி அப்படினா எது டி கண்ணு இதல மாறி AB XY ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா XY இதெல்லாம் மாறிகள் புரியுதுங்களா அப்ப ஒரு சமன்பாடு அதிலுள்ள மாறிகள் இந்த வார்த்தை தாண்டி கண்ணு ரொம்ப முக்கியம் m மதிப்பிற்கும் பொருந்துமாறு இருக்குமானால் அந்த சமன்பாடை நம்ம என்னான் மாத்திறோம் முற்றொருமை congruent to முற்றொருமைனு மாத்திறோம் புரியுதுங்களா என்னன்னா எந்த மதிப்பு போட்டினாலும் இப்படிதான் இருக்கும் இதுல சமமா தான் இருக்கும் புரியுதுங்களா சமன்பாட்டல அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட மதிப்புகள் தான் அந்த மாறிக்கு பூஜ்யங்களா மூலங்களாக வரும் புரியுதுங்களா ஆனா முற்றொருமைல அப்படி இல்ல எந்த மதிப்பு இப்ப a க்கு 1 b க்கு 2 ன்னு குடுக்குறோம் அப்ப ரெண்டு பக்கமும் சமமா இருக்கும் இப்ப a க்கு 25 b க்கு 26 எந்த மதிப்பு நீங்க கொடுத்தீங்களோ எப்படி தான் இருக்கும் இரண்டு பக்கங்களும் சமமாக இருக்கும் அப்பொழுது அந்த சமன்பாட்டை நம்ம ஒரு புதுசா ஒரு பேர் கொடுக்குறோம் என்ன பேர் முற்றொருமைன்னு பேர் கொடுக்குறோம் புரியுதுங்களா இது வந்து நான் எங்க புள்ளைக்கு கிளாஸ்ல கொடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டிகனே நீங்க இதுல மதிப்புகளை போட்டு பாருங்க புரியுதுங்களா இதுல என்ன பண்ணுங்க நீங்க மதிப்புகளை பிரதியிட்டு பாருங்க சரி இப்ப கணக்குக்கு போலாம் a + b * a - b = a² - b² இது வந்து நம்ம 8ஆம் வகுப்புலயே படிச்சிட்டோம் அதனால தான் பின்வரும் முற்றொருமைகளை நாம் முன்பே கற்றிருக்கின்றோம்னு கொடுத்திருக்காங்க இந்த ஐடென்டிட்டி எங்க இருக்குது இங்க இருக்கா இருக்கா இல்லையா அப்ப இது முற்றொருமை அடுத்தது a - b the whole squared plus 2ab equal to a squared plus b squared சும்மா இத இத பார்த்துட்டு இது இங்க இருக்குது அப்படினா சொல்ல கூடாது ரீட் பண்ணுங்க இதுல ஒண்ணே ஒண்ணே என்னன்னா LHS RHS ல கொடுத்திருக்காங்க RHS LHS ல கொடுத்திருக்காங்க இது ஐடென்டிட்டி ரெண்டு பக்கமுமே என்னது ஈக்குவல் புரியுதுங்களா இது எதில இருந்து தருவிக்கப்பட்டதுன்றது தெரியுதா உங்களுக்கு இதா பாருங்க a - b the whole squared ல இருந்து வரும் பாருங்க இத கொஞ்சம் மாத்தி அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா a - b the whole squared equal to a squared plus b squared minus 2ab அப்ப a squared plus b squared நான் இந்த பக்கம் என்ன இருக்கு a - b the whole squared இந்த minus 2ab இந்த பக்கம் வரும்போது plus 2ab புரிஞ்சுதா அடிக்கணும் அது அப்ப இதுவும் என்னது முற்றொருமை அடுத்தது கவனிங்க a squared plus 1 by a squared equal to a plus 1 by a the whole squared minus 2 இதுவும் இருக்கு இருக்கா இல்லையா அத பாருங்க என்ன b இருக்கிற இடத்துல என்ன வந்துருச்சு 1 by a னு வந்துருச்சு இந்த b இருக்கிற இடத்துல என்ன வந்துருச்சு 1 by a இது எதில இருந்து வந்திருக்குது தெரியுமா இந்த முற்றொருமையில இருந்து தருவிக்கப்பட்டது புரியுதுங்களா ரைட்டா ரைட் இல்லையா b இருக்க இடத்துல பாருங்க என்ன இப்ப இத வந்து நம்ம மாத்தி எழுதி பாருங்க இந்த பாருங்க இங்க மாத்தி எழுதி இருக்காங்களா இந்த b இருக்க இடத்துல என்ன இருக்குது 1 by a squared அத 1 by a the whole squared அது என்ன வருது 1 squared divided by a squared 1 by a squared புரியுதா அடி கண்ணு இந்த இடத்துல ms வரல அப்படிን கேட்டா a into 1 by a னு வரும் ஏனா minus 2ab ஆனா இந்த a-வும் a-வும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அதனால தான் இது minus நிறைய பேர் இந்த இடத்துல அந்த a into 1 by a வரலன்னு இது முற்றொருமை இல்லன்னு சொல்லிறீங்க கிடையாது புரியுதுங்களா இதுல என்ன ஆயிடுது இது கேன்சல் ஆயிடும் சோ இது முற்றொருமை இயற்கணித முற்றொருமை இது இயற்கணித முற்றொருமை
இது இயற்கை. ஏன் மிஸ் இதுல இயற்கணித முற்று? ஏன்னா இது முக்கோணவியல்லையும் வருது, ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியும் வருது. அதனால இது வந்து இயற்கணித முற்றுரிமை, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. அப்ப எதிரி கண்ணு முற்றுரிமை அல்ல. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? பாப்பு கண்ணா கவனிங்க. ரெண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது பல்லுறுப்பு கோவை? இப்ப இது நாலு கொடுத்துருக்காங்க. இத வந்து ஆக்சுவலா நீங்களா செய்யணும். நீங்கள் புக்ல கொடுத்துருக்காங்க, அதனால முதல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆன்சருக்கு போகலாம். ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோல சொல்லிட்டேன், பாப்பு இதே மாதிரி ஒரு கணக்கு செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நிறைய குழந்தைங்க இப்ப இந்த COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் உடம்பு வளைஞ்சு செய்யற மாதிரி தெரியல. சரி நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் இதுல கொடுக்கலாம் அப்படின்னு தான் இப்ப பண்ணியிருக்கேன். கவனிங்க, முதோ வந்து எப்படி பல்லுறுப்பு கோவை இருக்கணும், எது பல்லுறுப்பு கோவை இல்லைன்றதுக்கு என்ன கண்டிஷன், விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கணித கோவையின் மாறி எந்த மெய்யன் மதிப்பையும் பெறலாம். இயற்கணித கோவையின் மாறி, மாறினா என்னது, வேரியபிள், ஏபிசிடி, ஏல இருந்து செட்டு வரைக்கும் எது வேணாலும், எந்த மெய்யன் மதிப்பையும் பெறலாம். எனினும் மெய்யன் மதிப்புனா என்னது, எல்லாமே. புரியுதுங்களா? மெய்யனுக்குள்ள எல்லா எண்களும் இருக்குது. என்னென்ன என்ன, இயல் எண், முழு எண், முழுக்கள், விகிதமுறி எண், விகிதமுறா எண், எல்லாமே இருக்குது அதுக்குள்ள. இயற்கணித கோவையின் மாறி எந்த ஒரு மெய்யன் மதிப்பையும் பெறலாம். எனினும் பல்லுறுப்பு கோவையின் அடுக்கு, இது தாண்டி கண்ணு ரொம்ப முக்கியம், எப்பொழுதும் குறை அல்லாத ஒருங்கிணைந்த அடுக்காகும். நான் நெகட்டிவ் இன்டகிரல். புரியுதுங்களா? அப்ப அடுக்குல என்ன வரக்கூடாது, குறை எண் வரக்கூடாது. அதாவது எப்பொழுதும் முழு எண்களை மட்டுமே கொண்டிருக்கும். எல்லா ஏயின் மதிப்பிற்கும் ஏ டு த பவர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு என்பது இது நமக்கு தெரியும். ஏ டு த பவர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு என்பது இதுதான் மெயின். இப்ப இந்த ஆன்சரை பார்க்காதீங்க, முதோ இதை பார்த்துட்டு இது பல்லுறுப்பு கோவையா இல்லையான்றது நீங்களே சொல்லுங்க. இப்ப இந்த மாறிகளை பாருங்க, இதனுடைய அடுக்குல ஏதாவது குறையன் வருதா? இல்ல, அனைத்தும் மிகை முழுக்கள். சோ இது பல்லுறுப்பு கோவை. இதுல அடுக்கு என்ன வந்துருச்சு, குறையன். இந்த பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸின் ஓர் அடுக்கு குறையன் எதுன்னு கொடுத்துட்டாங்க, -4. அப்ப பல்லுறுப்பு கோவை அல்ல, சரியா? அடுத்தது பாருங்க இங்க பல்லுறுப்பு கோவை, இதனுடைய அடுக்கு ஏதாவது குறையன்னா வந்திருக்குதா? இல்ல, அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள். அடுத்தது பல்லுறுப்பு கோவை √5y2. ரூட் கொடுத்தவன இது வந்து என்னது, கெழு. இது என்னடிக்கணு, கெழு. புரியுதுங்களா? √5y2. அடுக்குகள் அனைத்தும், அடுக்கை தான் முத பார்க்கணும், அடுக்குகள் அனைத்தும் என்னது, மிகை. அதனால இது பல்லுறுப்பு கோவை. இங்க பாருங்க டிகண்ணு, r² + 3r - 1 + 1/r. இது மிகையா தானே இருக்குது, கிடையாது. இந்த 1/r எப்படி எழுதுவோம், ஆறின் அடுக்கு -1 எழுது. புரியுதுங்களா? என்னது, ஆறின் அடுக்கு -1. புரியுதுங்களா? அதனால இது என்னது, பல்லுறுப்பு கோவை அல்ல, ஆறின் அடுக்கு ஒரு குறையன். அப்ப இது என்னடி கண்ணு, பல்லுறுப்பு கோவை அல்ல. அடுத்தது கவனிங்க, 8 + √Q. ஏன் கண்ணு, என்ன இங்க கொடுத்திருந்தாங்க, முழு எண்களை மட்டுமே கொண்டிருக்கும். இது என்னவா வந்துருச்சு, 8 + Q-வின் அடுக்கு என்னன்னு வந்துருச்சு, அரை அப்படின்னு வந்துருச்சு. அதாவது மாறிக்கு அடுக்கு என்னவாதான் இருக்கும், முழு எண்களை மட்டுமே கொண்டிருக்கும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அதனால இது என்னது, பல்லுறுப்பு கோவை அல்ல, பின்னையன். இது என்னடிக்கணு இருக்கு, பின்னையன். சோ குறையன் இருக்கக்கூடாது, பின்னையன் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ரெண்டு இது கொடுத்துட்டான். அடுத்தது கவனிங்க, அடுக்குகளை பாருங்க, எல்லாமே என்னது, மிகை. சோ பல்லுறுப்பு கோவை. புரியுதுங்களா?
எது அது பல்லுறுப்பு கோவை அல்ல அப்படின்றத மட்டும் நம்ம கொஞ்சம் பாக்ஸ் போட்டுக்கலாம்னு சொல்லலாம். இது பல்லுறுப்பு கோவை அல்ல, குறையன். சரியா? இது பல்லுறுப்பு கோவை அல்ல, குறையன். இது என்னது? பல்லுறுப்பு கோவை அல்ல, குறையன். சரியா? அடுத்தது என்னது? எல்லாமே மிகை. அப்ப பல்லுறுப்பு கோவை, ரைட்டா? அடுத்தது பாருங்க, எண்ணினுடைய அடுக்கு என்ன என்ன வந்திருக்குது? பின்ன எண். என்ன என்ன வந்திருக்குது? பின்ன எண். அப்ப என்னது இது? பல்லுறுப்பு கோவை அல்ல. இங்க என்னது? குறையன். பல்லுறுப்பு கோவை அல்ல. சரியாடிக்கணும். இப்ப கணக்க செஞ்சிருவீங்களா? ஒரு 2 நிமிஷம் அப்படியே பாரு. பார்த்துட்டு எதெல்லாம் பல்லுறுப்பு கோவை அல்லன்றத கண்டுபிடிச்சுன்னா எது பல்லுறுப்பு கோவைன்னு தெரிஞ்சிடும், ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் இது என்னது? பல்லுறுப்பு கோவை அல்ல. ஏண்டா கண்ணா? Xஏயினுடைய ஒரு அடுக்கு என்னது? குறையன். இதே மாதிரி எழுது. எக்ஸின் ஒரு அடுக்கு குறையன் என்னது? -2. ஏன் ஓர் அடுக்குன்னு எழுதுறோம்? இந்த இடத்துல மிகைதான். எக்ஸின் ஓர் அடுக்கு என்னடி கண்ணி? இதெல்லாம் எழுத தேவையில்ல, படிக்கிறதுனால நான் தான் சொல்றேன். இது பேண்டமிக் சிச்சுவேஷன்றதுனால, லாக்டவுன்ன்றதுனால நம்ம நிறைய டீடைல்ஸ் இத படிக்கிறோம். அடுக்கு ஒரு குறையன், -2. அடுத்தது நல்லா கவனிங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் 2/3a + 5. வெரி குட். இதுல அடுக்குகள் எப்படி கண்ண இருக்கு? மிகையாக இருக்கிறது. அப்ப இது என்ன? பல்லுறுப்பு கோவை. ரீசன் என்ன? அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள். அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள். சரியாடி கண்ணு. அடுத்தது a+√5. ஆக்சுவலா சூஸ் கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா இருக்கணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இதுவும் பல்லுறுப்பு கோவை தான், இதுவும் பல்லுறுப்பு கோவை தான், சரிங்களா? ஆக்சுவலா அவங்க இத மாத்தி கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க இருக்கா? இந்த மாடல்ல ஆக்சுவலா கொடுத்துருக்கணும். அவங்க எப்படி கொடுத்துருக்கணும்னா, நல்லா கவனி, √a+5 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஏயின் அடுக்கு, புரியுதுங்களா? பாருங்க இங்க இருக்கு, ரைட்டா? ஏயின் அடுக்கு ஒரு பின்ன என்னன்னு வந்து, இது என்னது? பல்லுறுப்பு கோவை அல்ல அப்படின்னு வந்திருக்கணும். அதனால இந்த ஆப்ஷன் இப்படி வேண்டாம், நம்ம இந்த ஆப்ஷனை இப்படி எழுதிக்குவோம். ஏன்னா நமக்கு பலவுள் தெரிவு செய்கனா ஒரு விடை தான் கரெக்டா இருக்கணும். இது நிறைய குழந்தைங்க நோட் பண்ணாம நமக்கு, நீங்க இதுவும் பல்லுறுப்பு கோவை இதுவும் பல்லுறுப்பு கோவைன்றீங்க, நமக்கு மாத்தி எழுதவும் தெரியணும். ஏன்னா பல்லுறுப்பு கோவை அல்ல. ஏன்னாக்கா? ஏண்டாக்கண்ணா இது பல்லுறுப்பு கோவை அல்ல? சொல்லுங்க பாக்கலாம். இதேதான், வேற ஒண்ணும் இல்லை. என்னது? ஏயின் அடுக்கு ஒரு பின்ன எண். 2 மாடலையும் கொடுக்கணும்னு செய்து பிரிண்டிங் மிஸ்டேக், ரைட்டுங்களா? அதே மாதிரிதான் இதுவும். இதுல என்னது? ஏயின் ஓர் அடுக்கு, 2 இருக்குது, அதனால ஓர் அடுக்கு என்ன எண்? பின்ன. அதனால தயவு செய்து இந்த கேள்வியை மாத்துங்க. நிறைய பேர் மாத்தல, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த கேள்வியை அவங்க மாத்தவே இல்லை. இதுவும் பல்லுறுப்பு கோவை இதுவும் பல்லுறுப்பு கோவை, ஆனா இதுதான் ஆன்சர்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. கிடையாது, இதை மாத்திக்கோங்க. ஏன்னா பலவுள் தெரிவு செய்கனால ஒண்ணுதான் விடையா இருக்கணும், 2 விடையா இருக்காது. ஒருவேளை அப்படி மாத்த முடியலன்னா ரெண்டுமே பல்லுறுப்பு கோவை தான். ஏன்னா இது ஏயினுடைய அடுக்கு, இந்த மாரியினுடைய அடுக்கு என்னவா இருக்கு? மிகையா இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து என்னது? மாறிலி. இதுல √5 வந்தா தப்பு கிடையாது. புரிஞ்சிட்டீங்களா? ரைட்டா பாப்பு? 3வது கணக்கிடிக்கணும். மாறிலி பல்லுறுப்பு கோவையின் பூஜ்யங்களின் எண்ணிக்கை. முதல் மாறிலி பல்லுறுப்பு கோவைனா என்னன்றது தெரியணும். நிறைய குழந்தைங்க இந்த ஓருறுப்பு கோவையையும் மாறிலி பல்லுறுப்பு கோவையையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மாறிலி பல்லுறுப்பு கோவை வந்து படியின் அடிப்படையில்
அதுலதான் மாறிலி பல்லுறுப்பு கோவை. உறுப்புகளின் அடிப்படையில்னா ஓர் உறுப்பு கோவை. நல்லா கவனிக்கணும் இத. அதனாலதான் மிஸ் இது ரெண்டையும் வச்சு சொல்லி தரேன். ஏன்னா நான் நடத்தும் போது நீங்க டவுட் கேட்டதுனாலதான் இதை சொல்றேன். இப்ப மிஸ் இதுக்கும் இதுக்கு என்ன மிஸ் வித்தியாசம்? படி அப்படின்னா மாறியினுடைய மிக உயர்ந்த அடுக்குதான் படி. மாறியின் புரியுதா, மாறிகளின்னு கூட வச்சுக்கலாம், மிக உயர்ந்த அடுக்குதான் படி. ஆனா இதுல மாறிலி பல்லுறுப்பு கோவையில மாறியே வராது. மாறிலி பல்லுறுப்பு கோவையில மாறியே வராது. ஏன்னா பல்லுறுப்பு கோவையின் படி என்னது? பூஜ்யம். பல்லுறுப்பு கோவையின் படி என்னது? பூஜ்யம். அப்ப இதுல என்ன வராது? மாறியே வராது. அதனாலதான் மாறிலி பல்லுறுப்பு கோவைன்ற வார்த்தை. இதுல ஓர் உறுப்புல என்னன்னா மாறிகள் வரும். பாருங்க இப்ப இது அஞ்சு அப்படின்றது என்ன சொல்லலாம்? மாறிலி பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லலாம், ஓர் உறுப்பு கோவைன்னு சொல்லலாம். ஏன்னா இதனுடைய படி என்ன? பூஜ்யம். புரியுதுங்களா? அப்ப மாறிலி பல்லுறுப்பு கோவையை ஓர் உறுப்பு கோவை என சொல்லலாம். ஆனா ஓர் உறுப்பு கோவைகள் எல்லாம் மாறிலி பல்லுறுப்பு கோவைகள் அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதுங்களா? மாறிலி அனைத்து மாறிலி பல்லுறுப்பு கோவைகளும் ஓர் உறுப்பு கோவைகள். ஆனா அனைத்து ஓர் உறுப்பு கோவைகளும் மாறிலி பல்லுறுப்பு கோவைகள் அல்ல. ஏன்னா சில ஒரு உறுப்பு கோவை தான். இப்ப இதுல பாரு, இது மாறிலி பல்லுறுப்பு கோவை. இது என்ன கண்ணு? மாறிலி. ஏன்னா மாறிகள் இல்லை, மாறிலி பல்லுறுப்பு கோவை ஒரு உறுப்பு கோவையும். ஆனா இதெல்லாம் என்னது? வெறும் ஒரு உறுப்பு கோவை மட்டுமே. சரியாடி கண்ணு, புரியுதுங்களா? புரியலையா? சரி மிஸ் இப்ப மாறிலி பல்லுறுப்பு கோவைனா என்னன்றது புரிஞ்சிச்சு. இந்த வார்த்தையிலேயே வந்துடும் மாறிலி. அப்ப மாறிகள் கிடையாது. அடுத்தது பூஜ்யங்களின் எண்ணிக்கை. நல்லா கவனிக்கணும். பூஜ்யங்களினுடைய எண்ணிக்கை இதுல பாருங்க, படி பூஜ்யம்னு வந்துருச்சு. இப்ப ஒரு படி பல்லுறுப்பு கோவையா இருந்துச்சு அப்படின்னா நல்லா அது என்னது? ஒரு பூஜ்யம் வரும். ஒருபடி பல்லுறுப்பு கோவைக்கு ஒரு பூஜ்யம், இருபடி பல்லுறுப்பு கோவைக்கு இரு பூஜ்யம், முப்படி பல்லுறுப்பு கோவைக்கு மூன்று பூஜ்யங்கள். அப்ப இதுல மாறியே இல்லை இல்ல. அப்ப அதனுடைய படி என்ன? பூஜ்யம். அப்ப பூஜ்யங்களின் எண்ணிக்கை என்ன? வெரி குட், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? இருந்தாலும் இங்க பாருங்க, இந்த குறிப்பையும் படிங்க. ஒரு நல்லா கவனிங்க, பூஜ்யம் அற்ற மாறிலி பல்லுறுப்பு கோவைக்கு பூஜ்யங்கள் இல்லை. இதுல இன்னொரு வார்த்தை பாருங்க, பூஜ்யம் அற்ற மாறிலி பல்லுறுப்பு கோவைக்கு. நீங்க சொல்லலாம் வெறும் பூஜ்யத்தை கொடுத்துட்டு மிஸ் இது பல்லுறுப்பு கோவை தானே அப்படின்னு. புரியுதுங்களா? அவங்க சொல்லிட்டாங்க என்னன்னு, ஒரு பூஜ்யம் அற்ற மாறிலி பல்லுறுப்பு கோவைக்கு பூஜ்யங்கள் இல்லை. அப்ப என்னாதீங்க? பூஜ்யங்களின் எண்ணிக்கை. வெரி குட். மாறிலி பல்லுறுப்பு கோவை பூஜ்யங்களின் எண்ணிக்கை பூஜ்யம், ரைட்டா? பூஜ்யங்கள் இல்லைன்னு சொல்லலாம். இங்க எண்ணிக்கையில கொடுத்ததுனால என்னன்னு சொல்றோம்? பூஜ்யம்னு சொல்றோம். நிறைய குழந்தைங்க இந்த மைனஸ் ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனாலதான் இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்குற. அதே மாதிரி ஒரு பல்லுறுப்பு கோவையின் பூஜ்யம் என்பது பூஜ்யங்களாக மட்டுமே இருக்க வேண்டியதில்லை, எந்த மெய்யெண்ணாகவும் இருக்கலாம். இன்னொரு வார்த்தை என்னன்னா, இந்த பூஜ்யம் பூஜ்யம்ன்றதுனால பூஜ்யம் கிடையாது. புரியுதுங்களா? பூஜ்யங்கள் அப்படின்றது எந்த மெய்யெண்ணாகவும் இருக்கலாம். ஆனா பூஜ்ய பல்லுறுப்பு மாறிலி பல்லுறுப்பு கோவைய பொறுத்த வரைக்கும் என்ன அது? நமக்கு பூஜ்யங்கள் உள்ள எண்ணிக்கை பூஜ்யம். அடுத்தது பூஜ்ய பல்லுறுப்பு கோவையின், நல்லா கவனிக்கணும், பூஜ்ய பல்லுறுப்பு கோவையின் அனைத்து மெய்யெண்களும் பூஜ்யங்கள் ஆகும். புரியுதுங்களா? இப்ப இதுல நமக்கு தெரிய வேண்டியது இதுதான். அதனால இது இதெல்லாம் இது வந்து இந்த குறிப்புல படிச்சுக்கணும். பூஜ்ய பல்லுறுப்பு கோவைன்ற நம்ம ஏற்கனவே படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பூஜ்யம் எக்ஸ் ஸ்கொயர், பூஜ்யம் எக்ஸ் பிளஸ் பூஜ்யம், இது என்ன பல்லுறுப்பு கோவை? பூஜ்ய பல்லுறுப்பு கோவை. புரியுதுங்களா? அதான் பூஜ்ய பல்லுறுப்பு கோவை அனைத்து மெய்யெண்களும் என்னது? பூஜ்யங்கள் ஆகும், ரைட்டா? பூஜ்ய பல்லுறுப்பு கோவைக்கு எல்லா மெய்யெண்களும் என்னது? பூஜ்யங்கள். பூஜ்யம் அற்ற மாறிலி பல்லுறுப்பு கோவைக்கு பூஜ்யங்கள் இல்லை.
ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம் என்பது பூஜ்ஜியமாக மட்டுமே இருக்க வேண்டியதில்லை, எந்த மெய்யனாகவும் இருக்கலாம். இது ஆக்சுவலா தேவையில்லை, இதுதான் வேணும் நமக்கு. புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா, மாறிலி பல்லுறுப்புக்கோவை என்னன்றது புரிஞ்சுக்கோ. தேங்க்யூ.